வணக்கம் நண்பர்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வந்து நாங்கள் வீட்டை வந்து நாங்கள் சுற்றி காமிக்கும் போது அங்கே நிறைய கிராஸஸ் இந்த புல்லுலாம் ரொம்ப வளர்ந்துருந்துச்சு. லைக் ஸோ இந்த வீடு இந்த மாதிரி வீடெலாம் வாங்கும் போது வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்குது. ஒன் ஆஃப் த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா வந்து இந்த மாதிரி புல்லை வந்து கட் பண்ணணும், கிராஸ் வந்து மூவ் லான் பண்ணணும், இதை கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணோன்னா வந்து பேசிக்கலி லான் மூவர் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு இது மாதிரி தேவையான ஸ்டஃப் இந்த மாதிரி வாங்குறதுக்குலாம் இந்த மாதிரி இங்கே யூஎஸில் இங்கே ஒரு பெரிய ஸ்டோரே இருக்குது. என்னென்னா வந்து ஹோம் டிப்போ. லைக் ஹோம் டிப்போ வந்து எவ்வளோ ஃபேமஸ்னால் இங்கே ஸ்டேட் ஃபுல்லாக அங்கங்கே பிரான்ச் பிரான்ச்சாக இருக்குது. லைக் ஆல்மோஸ்ட் அங்கங்கே போனீங்கன்னா இது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஒரு லான் மூவர் நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ ஏன் இப்போது அங்கே போகலாம். ஸோ யெஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு கலர், ரெட், எல்லோ, க்ரீன், தெரியல பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி மூணு கலர் இருக்குது. மூணுமே ஒரே பொருள் தான், இப்போ ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. க்ரீன் வந்து சீப்பாக இருக்குது, ரெட் வந்து அதிகமாக இருக்குது. எனக்கு வித்தியாசம் தான் இருக்குதுன்னு தெரியல, மேபி பவர் இருக்குமா. அப்புறம் எங்கள் பின்னாடி லான் மூவ் இருக்குது. நாங்கள் வந்து தேடி பார்த்துருக்கோம். நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக மாடல் டைப் பார்த்தா எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மாப் செக்ஷன் அங்கே இருக்கோம். இங்கே ஃபுல்லாக இங்கே மாப்பாக இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்ப்பீங்க. சரி ஆக்சுவலி இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா நான் அப்கோர்ஸ் இல்லை எனக்கு உண்மையாக புதுசாக தான் இருக்குது. ஸோ இங்கே மாப் வந்து உண்மையாக தேவை. பட் இங்கே நிறையா டைப் ஆஃப் மாப் இருக்குது. சரி பார்த்து வாங்குவோம் நினைக்கிறேன். சரி இப்போது பார்க்கலாம். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வேறு ஸ்டோர் போகலான்னு இருக்கோம். இதே ஸ்டோர் இங்கே பக்கத்தில் இங்கே ஒன்று இருக்குது. ஏன்னா வந்து இங்கே லான் மூவர் வந்து நாங்கள் வச்ச மாடல் இங்கே இல்லை. அப்புறமா நீங்கள் மாப் வந்து கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. மேபர் வேறு கடையில் கூட வாங்கலாம். இப்போ லான் மூவர் வந்து இப்போது வேறு ஸ்டோர் போகலாம். சரியா ஸோ போகலாம். இப்போ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நடித்த இந்த திங்ஸ் வந்து இல்லை, இந்த லான் மூவர் ஸ்பெசிஃபிக் லான் மூவர். ஸோ இப்போ பக்கத்து ஸ்டோரில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 10 minutes தான். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து 10 PM க்ளோஸ் ஆகும். ஸோ இன்னும் நம்மகிட்ட இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் அங்கே போனோம். ஸோ இந்த லான் மோவில் அப்படி என்ன ஸ்பெஷல் நீங்கள் வந்து கேட்பீங்க. லான் மோ லான் மோ தான் பேசிக்கலி புல்லாக எல்லாமே கட் பண்ணோம். எல்லாம் வந்து என்னென்னா வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்னு ஒரு மோடு மாதிரி இருக்குது. என்னென்னா வந்து பேசிக்கலி ஒரு பிடிச்சி அந்த பத்தநாட்டுனா போகிறோம். அந்த லான் மோவில் வந்து அப்படியே பாத்ரூம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அவ்வளோ நம்ம பவர் கொடுக்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட வீடு வந்து ஷேப்பே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ரிக்ளைன்டு லான் தான். ஸோ இந்த மாதிரி மேலே தூக்கி தூக்கி அந்த மாதிரி போவேன்டா இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ப்ளஸ் வந்து கேஸ் ஸோ கொஞ்சம் அங்கங்கே ரேராக இருக்குது. பார்த்தா இந்த கடையில் இருக்க போருக்கு. ஸோ அதுக்காக இந்த கடைக்கே நாங்கள் வந்தோம். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் போய் காசு போய் எடுத்துகிட்டு வந்தோம். சார் இப்போ போய் வெளியே போகலாம். ஓகே ஸோ காற்று வந்து அங்கே இருக்குது. அஃப்கோர்ஸ் காற்று சைஸ் வந்து பார்த்துல சார் இங்கே பெருசு இருக்கணும். சரி இப்போ எடுக்கலாம். ஸோ இந்த லான் மோக்கணும் இதாக இன்ஜினியர் இவ்வளோ சின்னதாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்ஜினியர் வந்து சின்னதாக இருக்கேன். இப்போ கூலர் எல்லாத்தையும் க்ளீன் பார்க்கணும் இருக்கேன். ஏன் ஸோ பக்கத்தில் ஒரு பிரச்சனை சன்கோட்டு ஓகே சார் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா போய் அப்படின்னு ஒரு கேமரா நான் வச்சுருக்கேன். சரி நான் கேமரா வந்து ஒரு ஸ்பெஷல் நான் வச்சுருக்கேன் ஒரு கராச்சி டோருக்கு மேலே. மேபி அப்புறமா நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வச்சு வெளியே இருக்கீங்க இல்லை ஃபஸ்ட்டு இந்த
லைக் ஒரு ஒன் ஹவர் ஆயிருக்கும். ஏன்னா ஃபூயெல்லாம் எப்படி விட்டுருக்கோ தெரியல. ஸோ ஸோ லான் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஆ பேக் சைடில் மேபி எடுத்துகிட்டு வந்துச்சு. இதே மாதிரி ஃபுல்லாக சும்மா அங்கே வெளியே ஃபுல்லாக வர பண்ணணும். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. சரியா இப்போ பண்ணலாம். ஓ யா ஸோ ஏன் இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க நெய்பர்ஸ் உங்கள் கார் எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் கடைசியாக இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க லான் மோவுக்கு. நல்லா இவ்வளோ கிராஸ் நல்லா கட் பண்ண முடிஞ்சிச்சு. சில பேருக்கு இந்த வீடியோ போரிங்காக கூட இருக்கும் பட் லைக் என்ன சொல்லுங்கள், நாங்கள் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா வந்து நான் யூஸ்வலாக சொல்கிற மாட்டேன் லைக் பற்றி வந்துட்டுங்க. சரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் நீங்கள் வந்து இந்த லான் மூவிங் பற்றி நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வாங்கின வந்து கேஸ் விச் இஸ் ஆக்சுவலி லைக் பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. So yeah, see you on next video. Bye.